மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை ஞாயிறு மாலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 12 ராசி. இந்த 12 ராசி மேல் வளையமாக இருக்கும். இந்த 12 ராசிக்கு அப்புறம் அந்த ராசி எத்தனையாவது வீடு என்கின்ற லக்ன அடிப்படையிலான வீடு. இந்த 12 ராசிகள் அதனை அடுத்து லக்ன அடிப்படையில் வருகின்றனவா அப்படிங்கிற அமைப்பில் அந்த 12 ராசி வீடுகள் அந்த மனிதனுக்கு ஒன்றாவதா இரண்டாவதா என்கின்ற இப்போ நடத்த போற அமைப்பு. அதற்குள்ளே கிரகம் அந்த வீட்டுக்குள்ளேயே கிரகம் என்ன நிலைமைகளில் இருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கின்ற கிரகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுக்தி தசை, அந்த தசைக்கு அடுத்து இருக்கக்கூடிய புக்தி, பலவிதமான தொடர்புகளை பலவிதமான இணைவுகளை பலவிதமான சமன்பாடுகளை இணைத்து பார்த்து நுணுக்கமாக பலன் அறிய வேண்டிய பொத்தாம் பொதுவான சாஸ்திரமாக இல்லாமல், நிதானமாகவே பேசுகிறேன், பொத்தாம் பொதுவான சாஸ்திரமாக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வரக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளை பற்றி சொல்லி அந்த 12 ராசி வீடுகள் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன். மேஷம் இத்தகைய தன்மை, ரிஷபம் இத்தகைய தன்மை, மிதுனம் இத்தகைய தன்மை, அதனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் சொன்னோம் இல்லையா. அதாவது என்ன சொன்னோம் ஆரம்ப பாடங்களில், மேஷம் சரராசி, ஆண் ராசி, செவ்வாய் இதற்கு அதிபதி, ரிஷபம் பெண் ராசி, ஸ்திர ராசி, சுக்கிரன் இதற்கு அதிபதி, இது போன்ற விஷயங்களை நம்முடைய இதைத்தான் அந்த 12 ராசிகள்னு சொன்னேன். இந்த 12 ராசிகள் இது ஒரு வட்டமான சக்கரமாக, ஒரு 9 பங்கு 12 பங்காக பிரிக்கப்பட்ட ஒரு சக்கரமாக நீங்கள் நினச்சிங்கன்னா, மேல் வளையம் ஒரு 12 வளையம், அந்த 12 ராசி அதற்குள்ளேயே அதனுள்ளே இருக்கக்கூடிய லக்னத்தின் அடிப்படையிலான இப்பொழுது நான் சொல்லித்தரக்கூடிய ஆதிபத்தியம் என்கின்ற வீடுகள். சரி, மேஷம் எப்படி ரிஷபம் எப்படி, இந்த மேஷமோ ரிஷபமோ மிதுனமோ மீனமோ கடகமோ உங்களுக்கு நீங்கள் பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் எத்தனையாவது வீடாக வருகிறது என்பதை பொறுத்து அந்த வீடுகளுக்கென்று சில குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்களை நாங்கள் ஆதிபத்தியம் என்று சொல்லுகிறோம். அந்த குணங்களை நாங்கள் ஆதிபத்தியம் என்று சொல்லுகிறோம். ஒன்றாவது வீடு, இரண்டாவது வீடு, மூன்றாவது வீடு, நான்காவது வீடுன்னு அப்படியே அதை ஆதிபத்தியம்னு சொல்கிறோம். அதில் மேஷம் டு மீனம் 12 வீடு, மேஷம் 1 மீனம் 12. இந்த மேஷம் முதல் 12 அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நிலையில் பிறக்கிறீர்கள். நீங்கள் பிறக்கும்போது, நீங்கள் பிறக்கும்போது கிழக்கு அடிவானில் பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பிறக்கும் பொழுது, குழந்தை ஜனிக்கும் பொழுது பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த சுழன்று கொண்டே இருக்கின்ற பூமி 24 மணி நேரம் சுழலுகின்றது, 24 hours. ராசி 12 hours, ராசி 12 ராசி. அப்போ இந்த பூமி 24 மணி நேரம் சுழலுது. அப்போ இதை வந்து 2 மணி நேரம் கொண்ட பிரிவுகளாக பிரிக்கலாம் இல்லையா. 2 மணி நேரம் கொண்ட பிரிவுகள். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கிழக்கு வானில் மேலே 6 ராசி, கீழே 6 ராசி. இதை நான் ஃபஸ்ட்டே விளக்கியிருக்கிறேன், சும்மா தான் விளக்கிறேன். ஆதிபத்தியம் என்பது லக்னத்தின் அடிப்படையிலானது அப்படிங்கிறதுனால லக்னம் எப்படி உருவானது அப்படிங்கிற அமைப்பு இங்கே வந்தோம். லக்னம் என்பது ஆதிபத்திய, லக்னம் உருவானதற்கப்புறம் தான் ஆதிபத்தியம் வரும். லக்னம் உருவானதுக்கு அப்புறம் தான் ஒரு ஜாதகத்தில் கேந்திரம் வரும். லக்னம் வந்து தலை உசுறு எல்லாம் இதுதான், தலை உசுறு
எல்லாம் இதுதான். லக்னம் வந்ததற்கு பிறகுதான், ஒரு குழந்தை பிறந்ததற்கு பிறகுதான் அந்த குழந்தையின் ஜாதகத்தில் லக்னம் எனப்படுகின்ற அந்த ஒன்றாம் பகுதி தலைப்பகுதி நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த தலைப்பகுதி வந்ததற்கு பிறகுதான் அந்த உசுறு வந்ததுக்கு அப்புறம்தான் அதில் 4-7 வருது கேந்திரம். அதில் 1-5-9 வருது திரிகோணம். 3-6-8-12 மறைவு. 2-5-11 பணபுரம். 3-6-9-12 உபசயம். இது போன்ற இந்த லக்னம் உருவானதற்கு அப்புறவு தான், உசுறு உருவானதுக்கு அப்புறம்தான், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் மற்றது எல்லாமே வருதுன்றதுனால இது ரொம்ப முக்கியம். சரி, இந்த லக்னம் எப்படி உருவாகிறது? 24 மணி நேரம் தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய பூமி, 24 மணி நேரம் தன்னைத்தானே சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்ற பூமி, 12 பிரிவாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வானத்தையும் அப்படியே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல இருக்கிற நம்ம, இந்த இடத்துல இருக்கிற நம்ம அப்படியே 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை நம்முடைய காட்சிகள் மாறுவதை நாம் பார்ப்போம். ஒரே நேரத்தில் யாராக இருந்தாலும், எந்த நாட்டில் பிறப்பவராக இருந்தாலும், எந்த இடத்தில் இருப்பவராக இருந்தாலும், ஒரே நேரத்தில் அவருக்கு காண கிடைப்பது இந்த 6 ராசிகள். அதற்கு பிறகு இந்த ராசிகள், 6 ராசிகள் காண கிடைக்கும். பூமியின் சுழற்சியை பொறுத்தும், பகல் இரவு மாற்றத்தை பொறுத்தும், இதைத்தான் பாதாளம் மேலோகம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இந்த இடத்துல இப்போதைக்கு தேவையில்லை. சரி, இந்த ஒன்றாம் வீடு, இப்போ இங்கே 12 வீடுகள் என்று வந்துவிட்ட நிலையில், 12 வீடுகள் என்று வந்துவிட்ட நிலையில், மேஷ போன வரைபடத்தில் மேஷம் சரராசி, ஆண்ராசி, செவ்வாயின் வீடு, செவ்வாயின் குணம் எல்லாவற்றையும் நினைவுபடுத்திய நாம் இங்கே லக்னத்தின் தன்மை என்ன? உடல், உயிர், பிறப்பு, அந்தஸ்து, கௌரவம், மனசு, மனம், இது அது இதுதான் லக்னத்துடைய தன்மை. 2ம் வீடு தனம், வாக்கு, குடும்பம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். 3ம் வீடு தைரியம், புகழ், இளைய சகோதரம், வீடு, வாகனம், அம்மா, கல்வி, குழந்தை, குழந்தை சிந்தனை. இது எழுதித்தான் போட்டாகணும். யாரோ ஒருத்தர் கமெண்ட் அப்படியே மனசில் பதிஞ்சது, ஒன்றும் எழுதி போடு இல்லைனா பேசு, எதுக்கு ரெண்டையும் செய்கிறேன்னு கேட்டிங்களா? கரெக்டான கேள்வி, ஆனால் இதை எழுதி போட்டுத்தாங்க. அதிர்ஷ்டம், கடன், நோய், எதிர்ப்பு. திருமணம், நண்பர், கணவன் மனைவி தான் திருமணம்னு எழுதிட்டேன், நண்பர், கணவர், மனைவி, கூட்டாளி, உறவுகள் எல்லாம். ஆயுள், மரணம், கேவலம், அசிங்கம், விபத்து, முன்னோர், பாக்கியம், அனுபவம், நல்ல அனுபவம், தொழில், 6ம் பாகம் வேலை, தொழில், பதவி, பட்டம், அதிகாரம், லாபம், மூத்த சகோதரம், இளைய மனைவி, லாபஸ்தானம்,
தன்னம்பிக்கை, அதுவும் அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது பத்தாம் பாகம் பன்னெண்டாம் பாகம் பதினோராம் பாகம். விரயம், வெளி தேசம், படுக்கை அறை, முடிவு, மரணம். சரி, இப்போ இந்த இடத்துல குழந்தைகளை குறிக்கிறது. நீங்கள் பெற்றுக்கிற குழந்தை, குழந்தை அதிர்ஷ்டம். இந்த உயிர் உறவுகளை சொல்லுங்க நீங்களே. குழந்தை புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், முற்பிறவியில். இதில் அஞ்சாவது வீடு, அடுத்த ஜென்மம்லாம் சில மூணு நூல்கள் சொல்லும். இதிலே கருத்து பேர் பாட பேதங்கள், கருத்து பேதங்கள் அப்படி இப்படின்னு போட மறையக்கூடாதுன்ற வேற என்ன வருது. இதிலேயே நிறைய கருத்து பேதங்கள் நிறைய இருக்குது. பூர்வ ஜென்மம் அப்படின்னா போன ஜென்மம்னு அர்த்தம். சில மூல நூல்களில் கருத்து வேதங்கள் அமைப்பில் பராசரரும் வராக மகரரும் பூர்வ ஜென்மம்ன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த பூர்வ ஜென்மன்ற பேரை கொடுத்ததே பராசர மகரிஷியாக தான் இருக்கும். ஏன்னா ஆதிகர்த்தா அவர் தான். பராசர மகரிஷி, வராக மகரர் போன்றவர்கள் இது பூர்வ ஜென்மம்னு சொன்னால் கூட அதனை எடுத்து வரக்கூடிய சில மேதைகள் இது வந்து அடுத்த ஜென்மத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சரியாக வரல. இன்னொன்று, இந்த ஜென்ம கணக்குகளே சரியாக வராது, அது விஞ்ஞானமாக வந்துடும், விஞ்ஞானமாக வந்துடாது. ஆயினும் பதினோரு வீடுகளையும் சரியாக சொன்னவர்கள் பன்னிரெண்டாவது இந்த வீட்டில் பூர்வ ஜென்மம்னு சொன்னதை வந்து கரு சரியாக தான் சொல்லியிருப்பாங்கன்ற அமைப்பின் அடிப்படையில் சென்ற பிறவி, சென்ற பிறவி அதில் நீ செஞ்ச புண்ணியம் கிண்ணியம் பாவம், புண்ணியம் பாவம், புண்ணியம் பாவம். ஆக குழந்தை அதிர்ஷ்டம், சென்ற பிறவி, புண்ணியம் பாவம், இது எல்லாமே ஐந்தாம் பாவகத்தில் வந்துடும். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். ஆறாவது, நீங்கள் கேட்ட தாய்மாமன். சிலர் ஐந்தாம் வீடு தாய்மாமன் சொல்லுவாங்க, அது சரியாக வராது. சிலர் ஐந்தாம் வீட்டையே குழந்தைக்கும் ஐந்தாம் வீட்டையே தாய்மாமன் என்று பார்ப்பார்கள். என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஆறாம் பாவகமே தாய்மாமனை குறிக்கின்ற பாவகமாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. உயிர் உறவுகள்னு நீங்கள் சொல்லிட்டதுனால தாய்மாமன், தாய்மாமன் உறவே போய்கிட்டு இருக்கேங்க. புருஷம் பண்டாட்டி உறவு, புள்ள உறவுன்ற அளவுக்கு சுருக்கமாக வந்துட்டமே, சித்தி கித்திலாம் இல்லாமல். சரி, தாய் மாமன், கடன், நோய், அடிமை, அதை தான் வேலைன்றோம். வேலை ஐந்தாவது பாவகத்திற்கு காரகர் குரு. புத்திர காரகர் இல்லையா, குழந்தை ஸ்தானம் இல்லையா, அப்போ புத்திர காரகன் இல்லையா, அவர் தான் குரு. தாய் மாமன் கடன், நோய், அடிமை, வேலை. அடிமைன்றதை தான் இந்த காலத்தில் வேலைன்னு சொல்கிறோம். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க சில பேர் தொழிலே பண்ண மாட்டாங்க, அரசு வேலையிலேயே இருந்து ரிட்டையர்ட் ஆகிடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஆறாம் பாவகம் சுபத்துவமாக வலுத்திருக்கிறதுன்னு அர்த்தம். அரசு வேலையில் இருக்கிறார்கள், ஒரு வேலையில் இருக்கிறார்கள், அந்த வேலையிலேருந்தே ரிட்டையர்ட் ஆகிறாங்க. பென்ஷன், வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறது, அப்போ கூட சொந்த தொழில் பார்க்க தைரியம் இல்லாமல் பிறரிடம் இருந்தே வேலை செய்துவிட்டே வந்து விடுகிறார்கள் இல்லையா, அவர் போன்ற அமைப்புகளுக்கு இங்கே வேலை என்கின்ற நிலைகள் கண்டிப்பாக இங்கே அடிமை வேலை போன்ற அமைப்புகளை உண்டு. ஆக தாய்மாமன் கடன், நோய், அடிமை, வேலை. தாய்மாமன் ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர். இதனுடைய அமைப்பிற்கு சனி காரணமாவார். இதற்கு சனி காரகன், செவ்வாயும் காரகன், சனி செவ்வாய் காரகன் அப்படி வச்சுக்கலாம். அதாவது பன்னிரெண்டாம் வீடு, விரைய வீடு, அயன சயன போகம்னு சொல்லுவோம். பன்னிரெண்டு, உயிர் உறவுகள் இல்லை, விரயம், நகர்தல், தூக்கம், போகம், வெளிதேச வாழ்க்கை, கஞ்சம். இதுக்கு கூட சனி சுக்கரன்லாம் வருவாங்க. இதையும் பொதுவான அமைப்பில் பன்னெண்டாம் வீட்டுக்கு சனின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் இதுக்குள்ள